வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் மதன். உக்ரைனுக்கு சொந்தமான பாம்பு தீவிலிருந்து ரஷ்ய ராணுவம் வெளியேற்றப்பட்டது பற்றிய காணொலி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் நேற்று பதிவேற்றம் செய்திருந்தோம். உக்ரைனின் கூட்டுப்படி பாம்பு தீவின் வெவ்வேறு பகுதிகளை நோக்கி உக்ரைன் கடற்படை நடத்திய ஏவுகணை தாக்குதல்கள் காரணமாகவே அதற்கு மேல் அங்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் ரஷ்ய ராணுவம் பாம்பு தீவை விட்டு வெளியேறியது. உக்ரைன் பாதுகாப்பு படைகளின் கூட்டு தளபதி வலரி சலோஸ்னி அந்த தாக்குதல் பற்றி குறிப்பிட்ட போது, பாம்பு தீவின் வெவ்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்ட போது ரஷ்ய ராணுவம் அங்கேதான் இருந்தது. பாம்பு தீவின் மீது பெரிய அளவில் நடத்தப்பட்ட தாக்குதல் அது வெவ்வேறு கட்டங்களாக திட்டமிடப்பட்டிருந்தது. அங்குள்ள மிக முக்கியமான இலக்குகள் மீது முதற்கட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. முதற்கட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டவுடன் அடுத்தடுத்த கட்ட தாக்குதல்களும் நடத்தப்படும் என்பதை ரஷ்ய ராணுவம் உணர்ந்து கொண்டது. அதனால்தான் அவர்கள் அவசர அவசரமாக அங்கிருந்த வேகப்படகுகளில் ஏறி தப்பித்து சென்றார்கள் என்று தெரிவித்த அவர் தாக்குதல் தொடர்பான வேறு விவரங்களையும் தெரிவித்தார். அவரது கூற்றின்படி அந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் உக்ரைன் தயாரிப்பு 2S22 ஃபோக்டானா ஆட்லரி சிஸ்டங்கள். அவர் குறிப்பிட்ட ஆயுதம் ஒரு 155 mm கலிஃபர் ஆர்டரி சிஸ்டம். அவரது கூற்றின்படி முதலாவது பாதி நடந்திருக்க வாய்ப்புள்ளது, இரண்டாவது பாதி சந்தேகமே. பாம்பு தீவின் மீது உக்ரைன் கடற்படை தாக்குதலை நடத்திய பின் ரஷ்ய ராணுவம் வேகப்படகுகளில் ஏறி அந்த தீவை விட்டு வெளியேறி இருக்கலாம் என்பது நடந்திருக்கலாம். இங்கு மற்றொரு கேள்வியும் எழுகிறது. ரஷ்ய ராணுவம் தமது இராணுவ சாதனங்களை வடிக்க வைத்து தகர்த்து விட்டு அங்கிருந்து சென்றிருப்பது சாத்தியமா என்பதே அந்த கேள்வி. இந்த கேள்விக்கு இராணுவ ரீதியிலான பதில் ஒன்று உள்ளது. அந்த பதில் என்னவென்றால், மிகப்பெரிய அளவிலான வெடிப்புகளை ஏற்படுத்தும் போது அவை எந்த திசையிலும் சிதற வாய்ப்புள்ளது. இதனால் அப்படியொரு காரியத்தை செய்வதற்கு முன் அந்த பகுதியில் இருந்தே அனைவரும் வெளியேறி விடுவார்கள். அதற்கு காரணம் வெடித்து சிதறும் பகுதிகளில் இருந்து வெளியாகும் சிதறர்கள் அங்கு உள்ளவர்களை படுகாயப்படுத்தியும் விட்டுவிட முடியும். பாம்பு தீவிலிருந்து புயலும்பும் காட்சியை படமாக்கிய போது அந்த புகைப்படத்தை பார்க்கையில் பாம்பு தீவின் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் இருந்து புகையெழுகிறது. அந்த தீவின் பரப்பளவு 1 சதுர கிலோமீட்டரை கூட கிடையாது. சரியாக சொல்வதென்றால் அதன் பரப்பளவு 0.17 சதுர கிலோமீட்டர். மிக சிறிய பரப்பளவு. இதனால் ரஷ்ய ராணுவம் தமது சொந்த இராணுவ சாதனங்களை வெடிக்க வைத்து தகர்த்திவிட்டு போவதென்றால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்கள் அந்த தீவில் இருக்கும் போது அதை செய்ய மாட்டார்கள். இராணுவ சாதனங்களை வெடிக்க வைப்பதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்துவிட்டு தீவை விட்டு வெளியேறி கடலில் பத்திரமான இடம் வரை சென்ற பின்னரே பாம்பு தீவில் இருந்த இராணுவ சாதனங்களை வெடிக்க வைத்திருப்பார்கள். அதற்கு 1000 வழிகள் உள்ளன. முன்கூட்டியே நேரம் செட் பண்ணி வைக்க முடியும். அல்லது ரஷ்ய ராணுவம் முழுமையாக வெளியேறிய பின் கருங்கடலில் நிற்கும் ஏதாவது ஒரு கப்பலில் இருந்து ஒரே ஒரு ஹெலிபர் குரூஸ் ஏவுகணையை ஏவினால் அதுவே அனைத்தையும் முழுமையாக அழித்துவிடும். அப்படியான வசதிகள் எல்லாம் இருக்கும் போது பாம்பு தீவில் இருந்த ரஷ்ய ராணுவம் தாம் அங்கே இருக்கும் போதே அங்குள்ள இராணுவ சாதனங்களை வெடிக்க வைத்து விட்டு வேகப்படகுகளில் போனார்கள் என்பதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம். இதனால் உக்ரைன் பாம்பு தீவின் மீது தாக்குதல் நடத்தியது, அதன்பின் ரஷ்ய ராணுவம் தப்பியோடியது என்றே எடுத்துக்கொள்ளலாம். இப்போது உக்ரைன் பாதுகாப்பு படைகளின் கூட்டு தளபதி கூறிய இரண்டாவது விஷயம், உக்ரைன் தயாரிப்பு 2S22 ஃபோக்டானா ஆர்டர் சிஸ்டம் மூலம் தாக்குதல் நடத்தியது என்பது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய கூற்று. வேறு ஏதோ ஆயுதத்தை வைத்து தாக்குதல் நடத்திவிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக தமது தயாரிப்பு ஆர்டர் சிஸ்டம் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது என அவர் கூறியிருக்க வாய்ப்பு மிக அதிகம். அதை எப்படி சொல்கிறோம் என்றால், உக்ரைன் கரையிலிருந்து பாம்பு தீவு உள்ள தூரம் அவர்கள் குறிப்பிட்ட ஆர்டர் சிஸ்டத்தின் செல்களின் அதிகபட்ச வீச்சு. ஒரு ஆர்டரி சிஸ்டத்தை இயக்கும் போது அதில் பயன்படுத்தப்படும் செல்கள் அனைத்தும் 100% அதிகபட்ச தூரம் வரை போகும் என்று கூற முடியாது. 10-15% வரை தூரம் குறைய வாய்ப்பு உள்ளது. அப்படியான சூழ்நிலையில் இப்படி ஒரு முக்கிய தாக்குதலை நடத்துவதற்கு அந்த ஆர்டரி சிஸ்டத்தை உக்ரைன் பயன்படுத்தி இருக்க வாய்ப்பு குறைவு. அவர்களது 2S22 ஃபோக்டானா ஆர்டர் சிஸ்டம் மூலம் பாம்பு தீவின் மீது தாக்குதல் நடத்த முடியும் என்றால் அதை அவர்கள் எப்போதோ செய்திருப்பார்கள். ரஷ்யா அந்த தீவை கைப்பற்றிய சில நாட்களிலேயே அந்த தாக்குதலை நடத்தியிருப்பார்கள். இவ்வளவு காலம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது தவிர ஆர்டரி சிஸ்டம் உக்ரைனால் 2018 தயாரிக்கப்பட்டது. பெரும்பாலும் அவர்களிடம் ஒரே ஒரு சிஸ்டம் மட்டுமே இருக்கும் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறுகிறார்கள். உக்ரைன் கூறுவது போல ஒரு 155 mm கலிபர் ஆர்டரி சிஸ்டத்தின் மூலம் தாக்குதல் நடத்துவது என்றால் அமெரிக்காவும் மேலை நாடுகளும் உக்ரைனுக்கு கொடுத்த M777 ரக ஆர்டரி சிஸ்டங்கள் மூலம் நடத்த முடியும். ஆனால் உக்ரைனுக்கு கொடுத்ததாக அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் அறிவித்த செல்களின் அதிகபட்ச தாக்குதல் வீச்சும் தாக்குதலும் போதாது.
அப்படியானால் உக்ரைன் கரையிலிருந்து பாம்பு தீவின் மீது M777 ஆர்டர் ரிசிஸ்டத்தின் மூலம் தாக்குதல் நடத்த முடியாதா? நடத்த முடியும். ஆனால் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர் செல்கள் மூலம் தாக்குதல் நடத்த முடியாது. வேறு ஒரு ஆர்டர் செல் உள்ளது. அது M982 எக்ஸ்கலிபர் ஆர்டர் செல்லின் புத்தம் புதிய வடிவம் இருந்தால் M777 ஆர்டர் ரிசிஸ்டத்தின் மூலம் தாக்குதல் நடத்தலாம். அது கடந்த ஆண்டுதான் அமெரிக்காவில் பரிசோதித்து பார்க்கப்பட்டது. இப்போது அமெரிக்க இராணுவத்தின் பாவனையில் உள்ளது. இதன் தாக்குதல் வீச்சு 70 கிலோமீட்டர். அமெரிக்கா வெளியே அறிவிக்காமல் அந்த ஆர்டர் செல்களை உக்ரைனுக்கு கொடுத்து இருந்தால் நிச்சயமாக பாம்பு தீவின் மீது உக்ரைன் கரையில் இருந்து தாக்குதல் நடத்த முடியும். அதே நேரத்தில் அமெரிக்காவால் உக்ரைனுக்கு இப்போது கொடுக்கப்பட்ட M142 ஹைமாஸ் பர்கோல் ராக்கெட் ஏவி இந்த அளவு தூரத்துக்கு தாக்குதலை நடத்தக்கூடியது. அமெரிக்கா கொடுத்த M142 ஹைமாஸில் 227 M30 அல்லது M31 ராக்கெட்டுகளை உபயோகித்து தாக்குதல் நடத்த இருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு நாடு வெளியே அறிவிக்காமல் உக்ரைனுக்கு கொடுத்த வேறு ஒரு ஆயுதத்தின் மூலம் கூட தாக்குதலை நடத்தியிருக்கலாம். எந்த ஆயுதம் உபயோகிக்கப்பட்டது என்பதை ஏதோ ஒரு காரணத்துக்காக உக்ரைன் வெளியே சொல்ல விரும்பவில்லை என்பது புரிகிறது.